அஸ்லாமலைக்கும் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங்கே கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. இதை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் வந்து அளவெல்லாம் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 முட்டையை நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதையே நான் வந்து உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோட சில்லி பவுடர் வந்து நல்லாவே கலர் கொடுக்கும், அதனால் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 ஹவர் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் 1 இரும்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக போட்டு ஃப்ரை பண்ண வேணாம், 5-6 பீஸ் வரைக்கும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே வந்து சிக்கன் நல்லா வந்து வேகும். பிரியாணினாலே நம்ம வந்து அடுத்தது யோசிக்கிறது சிக்கன் 65 தான். இந்த சிக்கன் 65 நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.